அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு என் கணவன் யாரோ ஒரு பொண்ணோட டெலிபோன்ல பேசிட்டு வெளியே போனதா எங்க கம்பெனி சேல்ஸ்மேன் போலீஸ்ல சொல்லிருக்காரு. அவர் உங்க மனைவியத்தான் பாக்க போயிருக்கணும். போன இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக ராதா அவரை கொலை செஞ்சிருக்கணும். அத பார்த்த நீங்க பணத்தை அப்புறப்படுத்திருக்கணும். கொலை குற்றத்துல இருந்து அவளை காப்பாத்தான் அவளுக்கு மனநோயின்னு போய் சொல்லி சானிட்டோரியத்துல சேர்த்திருக்கணும். நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா நானே வலி வந்து உனக்காக போலீஸ்லயே சாட்சி சொல்லணும். அங்கதா நீங்க வக்கீலா நடந்துக்காம ஜட்ஜா நடந்துக்கிட்டீங்க. நிரபராதியான நான் தண்டிக்கப்படுறத உங்க மனசு ஏத்துக்கல. இத உன்னால நிரூபிக்க முடியுமா? என்னால முடியாது, போலீஸால முடியும். ஷீலா, அன்னைக்கு என் மனைவிக்கும் புருஷனோட தொடர்பு இருக்குன்னு ஒரு பொய்ய சொன்னேன். இன்னைக்கு அவளே உன் புருஷனை கொலை செஞ்சுட்டான்னு இன்னொரு பொய்ய சொல்றேன். என் யூகம் தப்பா இருக்கலாம். இது உண்மையா பொய்யான்னு உங்க மனைவியே கேட்டு பாருங்களேன். அவர் மனநோயாளி, அவகிட்ட ஏதும் கேட்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். எதையும் நினைவுபடுத்தி சொல்ல முடியாத நிலைமையில அவ இருக்கா. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவசரப்பட்டு இதை போலீஸ் சொல்லி அநியாயம் குடும்ப கௌரவத்துக்கு எடுத்துட்டாதே. உங்க கௌரவத்தை நான் காப்பாத்துறேன், நீங்களும் என் கௌரவத்தை காப்பாத்துவீங்கன்னு நம்புறேன். ஷீலா, நீ என்ன சொல்ற? ராஜேஷ், என் புருஷன் கடனை தவிர வேற எதையுமே வச்சுட்டு போகல. மாங்கையும் பறிப்பேடிச்சு தாங்கிக்கிட்டேன். ஆனா என் மானம் பறிப்போனா என்னால தாங்கிக்கவே முடியாது. இந்த நேரத்துல அந்த சேட்டில் தர வேண்டிய 10,000 ரூபாய் கொடுத்து நீங்க தான் என் மானத்தை காப்பாத்தணும். அனாத ஷீலா, எப்படி பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். பட் ஒன் திங், உன் மேல இறக்கப்பட்டுதான் இதை நான் செய்யறனே தவிர உன் குற்றச்சாட்டுக்கு பயந்து இல்லை. வரேன். சாரி மாமா, போர்ட் மீட்டிங் முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அம்மா ராதாவை பாத்தீங்களா? டாக்டர் என்ன சொன்னாரு? நல்லா இருக்கிறா, சீக்கிரமே டிஸ்சார்ஜ் பண்ணுவோம்னு டாக்டர் சொன்னாரு. வீட்டுக்கு உடனே அழைச்சிட்டு வந்துட்டாலும் 2 நாளைக்கு ஒரு தடவை நர்சிங்கும் கூட்டிட்டு போகணும். டாக்டருக்கும் மருந்துக்கும் பணம் தனியா செலவழியுது. நான் சம்பாதிக்கிறதெல்லாம் ராதாவுக்கு தானே, எவ்வளவு வேணும்னாலும் கூச்சப்படாம கேளுங்க. இப்போதைக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தா போதும். 10,000 போதும் இல்ல? இந்தாங்க, இதுல 10,000 ரூபாய் இருக்கு. அப்ப நான் புறப்படலாமா? போயிடு, ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம்.